நாடாளுமன்றத்தில் போதைப்பொருள் பயன்படுத்துவதாக பெயர் குறிப்பிடாது. உறுப்பினர்கள் மீது குற்றம் சாட்டுவதற்கு இடமளிக்க முடியாதென மின்வெளி எரிசக்தி மற்றும் தொழில்துறை அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். எனவே போதைப்பொருள் பயன்படுத்துவதாக கூறப்படும் அமைச்சர்கள் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்டு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கிதிர்குள பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் ஃப்ரோட்லைன் நீர்மின் உற்பத்தி நிலையத்தினை நேற்று பார்வையிடச் சென்ற அமைச்சரிடம் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறினார். இதற்காக மேலும் தெரிவித்த அவர், அரசாங்கம் செய்யும் எந்த ஒரு விடயம் தொடர்பாக எதிர்க்கட்சிக்கு நம்பிக்கை இல்லை. கொக்கைன் பயன்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்து ஆராயும் குழுவின் தலைவராக நானே செயற்பட இருந்தேன். எனினும் அந்த விடயம் தொடர்பாக தேவையற்ற பிரச்சனைகள் உள்ளதா, நான் சுயவிருப்பின் பேரில் அதிலிருந்து விலகினேன். ராஜாங்க அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க கூறியது போல் போதைப்பொருள் பயன்படுத்துவர்கள் என கூறப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை தொடர்பாக எனக்கு தெரியாது. நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அவதூறு ஏற்படுத்துவதை நான் முற்றாக நிராகரிக்கின்றேன். எவரேனும் போதைப்பொருளை பயன்படுத்துவதாக நான் நினைக்கவில்லை. அவர்கள் பயன்படுத்துவார்களாயின் பெயர் குறிப்பிட்டு அதனை நிரூபிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விம்பத்தை இல்லாது செய்வதற்கு இடமளிக்க முடியாது என்று அவர் மேலும் தெரிவித்தார்.